அருள்மிகு வங்கார அடிகளாரர்களுடைய மறைந்த செய்தி கேட்டவுடன் எனக்கு இன்னும் அதிர்ச்சியில் இருந்து என்று முயலவில்லை. நான் மட்டுமல்ல, இதை போன்ற கோடிக்கணக்கான மக்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றோம். இது மனிதவளத்தின் ஒரு பேரிழப்பாக பார்க்கின்றேன். ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் காலத்தில் ஒரு பாட்டாடி குடும்பத்தில் பிறந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு உலக அளவில் புகழ்பெற்று உலக தலைவர்களெல்லாம் முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் பெருந்தலைவர்களெல்லாம் அவரை சந்தித்து அவருடைய அவருடைய ஆசீர்வாதங்கள் செய்தியெல்லாம் பார்த்து தமிழனாக பிறந்து ஆன்மீகத்துடைய மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் கருவறையிலே பெண்கள் சாதாரண மக்கள் அங்கே சென்று அங்கே பிள்ளைகளெல்லாம் செய்கின்ற ஒரு புரட்சியை செய்தவர். எனக்கு அவரை எனக்கு ஒரு 8-9 வயதிலிருந்து தெரியும். கடந்த மாதம் கூட என்னுடைய குடும்பத்தினர் அழைத்து அவரை வந்து அவருடைய சிவாத்தியம் வாழ்த்தி அனுப்பியவர். அவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல, கல்வியாளர், கல்வி நிலையங்களை கல்வி மையங்களை கல்வி ஏழை மக்களுக்கு கல்வியை கொடுத்து கிராமந்தோறும் மன்றங்களை தொடங்கி பெண்களை தலைவர்களாக அவருடைய முன்னேற்றத்திற்கு பார்க்கப்பட்டவர். அவரை கொண்டு வாழ்ந்தார் பக்தர்கள் மக்களுக்கு இரங்கலை தெரிவிக்கின்ற அவருடைய புகழ் என்றும் மறையாது சமீபத்தில் 2019 பத்மஸ்ரீ விருது பெற்றார். அதனால் அவருக்கு நிச்சயமாக அரசு மரியாதை செலுத்த வேண்டும். அது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரணமாக நான் பார்க்கின்றேன். காரணம், கோடிக்கணக்கான தொண்டர்களை பக்தர்களை உலகம்